எழுபது வயசுக்கு மேலே என்ன லைக்கியம் சாப்பிட்டாருன்னு தெரியல தலைவருக்கு எழுச்சி வந்து புல் உடம்பெல்லாம் புள்ளரிச்சு புரட்சி செய்ய கிளம்பியிருக்காரு மாற்றத்தை நோக்கி மல்லுக்கட்டை கிளம்பியிருக்காரு அட ஆமாங்க நம்ம நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கட்சி தொடங்க போறேன் ஜனவரி மாதம் கட்சி தொடங்க போறேன் அது என்னைக்கு தொடங்க போகிறேன் அப்படிங்கிறத டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி அறிவிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு சரி அவர் அறிவிக்கிறாரு இல்லைன்னா அரிசி வைக்கிறாரு அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஆனால் இந்த முறையாவது ஏமாற்றாமல் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சீமான் தம்பிகள் மிக ஆவலாக காத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா நீங்க எல்லாம் வந்தாதான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அது என்ன அது எந்த மாதிரியான அரசியல் அது எந்த மாதிரி போலியான அரசியலை கட்டமைச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அதிமுக திமுக ரெண்டு கட்சி அதில் மத்தியில் இருக்கிற ரெண்டு கட்சி கூட்டணி கட்சி அது கூட இங்க இருக்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மண்ணை மக்களை எப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் இதில் உடைய போறது வந்து உங்களோட போலிபிம்பு மட்டும் இல்லை உங்களை மாதிரியே இன்னும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு பல பேர் கனவு நிட்டுறாங்க அவங்களாம் யார் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் இப்போ நீங்கள் வந்து திரையில் சாதித்த மாதிரியே தரையில் சாதிச்சுருவீங்க எல்லாரையும் பந்தாடிடுவீங்க மாற்ற மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் உண்மையிலே எப்படிப்பட்டவர் நீங்கள் பொதுநலவாதியா இல்லை சுயநல சேர்த்தில் சிக்கியிருக்கவரா அப்படிங்கிறது தெரிய வரும் நீங்கள் வந்து வாடகை பாக்கி கொடுக்காம எவ்வளோ நாள் ஏமாத்திருக்கீங்க வருமான வரி கட்டாமல் என்னெல்லாம் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சமாக தெரிய வரும் அது மட்டும் இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் தமிழ்நாட்டை மாற்றத்துக்கு இதான் நேரம் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சம்பாதிச்ச காலத்தில் நீங்கள் உங்களோட சொத்துக்கள் எல்லாம் எங்கே வாங்கி வச்சிருக்கீங்க நீங்கள் உங்களோட உண்மையான விசுவாசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா உடம்பும் மனசும் வலுவாக இருக்கும் போதெல்லாம் வந்து என்ன புல்லாக புடிங்கிட்டு இருந்தீங்க இப்போ எந்திரிச்சு நிற்கவே சங்கடப்படுற காலத்தில் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் புரட்சி கொண்டு வர போகிறீங்களா அப்போ தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் மறைச்சி பேசியிருந்தாங்களே அந்த ஊடகங்கள் இவங்க வேற வழியே இல்லாமல் உங்களை பேச ஆரம்பிப்பாங்க உங்களை எதிர்க்கிறவங்கள பேச ஆரம்பிப்பாங்க அப்படி பேசும்போது வேற வழியே இல்லை நாம் தமிழர் கட்சியையும் நன்னன் சீமானையும் எங்களுடைய ஆட்சி வரைவையும் எல்லாத்தையும் வந்து பேசிதான் ஆகணும் நான் எங்களுடைய எங்களை மறைத்தவர்களெல்லாம் வந்து இனிமேல் வந்து எங்களை வெளியே காட்டி அவங்களுடைய கட்டாயத்தை நீங்கள் உருவாக்கிங்க அதுக்காக வேண்டியாவது நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஏன்னா குழப்பன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் இவ்வளவு நாள் வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து மாறி மாறி இங்கே ஆட்சி செஞ்சிருந்தாங்க இல்லையா அந்த மட்டும் மட்டும்தான் அந்த மக்கள் பார்த்தாங்க வேற எந்த அரசியலும் மக்கள்கிட்ட போய் சேராத அளவுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் பார்த்துக்கிட்டாங்க அவங்க சார்ந்த ஊடகங்களும் பார்த்துக்கிட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளும் அண்ணன் சீமானோடைய ஆட்சி வரையும் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க காப்பி அடிச்சு ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் உள்பட அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரிய வைப்பாங்க அப்போ இதை ஏற்கனவே ஒருத்தர் முதல்ல சொல்லியிருக்கானா அவனை ஏன் காட்டில் எந்த எந்த ஊடகமும் அப்படிங்கிறதையும் பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது தானாக மக்களுடைய கவனம் வந்து எங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் அண்ணன் சீமானை நோக்கி மக்கள் திசை திரும்ப ஆரம்பிப்பார்கள் அப்படி ஆரம்பித்தா மட்டும்தான் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற அந்த மாற்றம் வரும் அதாவது உங்கள் பாணியில் சொல்லணும்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவீங்க இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் நாரதர் நீங்க வரணும் தமிழ்நாட்டில் வந்து கழகம் உருவாகணும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் யோசிக்கும் போது உண்மையால் சரியான தலைவன் யாரு இந்த மண்ணின் மகன் யார் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மக்களின் எதிர்கால வாழ்வுக்காகவும் அரசியல் செய்கிறவன் யார் அப்படிங்கிற புரிதல் இந்த மக்களுக்கு உருவாகும் உருவாகணும் அது உருவாகிறதுக்காக வேண்டியாவது நீங்க வரணும் நீங்க சொன்னது போலவே மாற்றம் வரத்தான் போகிறது உருவாகத்தான் போகிறது அதற்கு நீங்கள் சீக்கிரமாக வர வேண்டும் வர வேண்டும் என்று சீமான் தம்பிகளாகிய நாங்கள் உங்களை வந்து வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை பார்க்குற எல்லாரும் வந்து மாற்றத்தை இப்ப இருந்தே உருவாக்குங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வைங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து தமிழ் தேசிய கருத்துக்களையும் தமிழ் தேசத்தை விமர்சிப்பவர்களையும் பற்றி தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் பேசுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்